கட்டப்பட்ட கீழ்பவானி அணையும் அங்கிருந்து வெட்டப்பட்ட கால்வாய்களும் மண்ணால் ஆனவை. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய மண் அணை கீழ்பவானி அணை. இங்கிருந்து விடக்கூடிய நீரானது வீணாக கடலில் எங்கும் வடிவதில்லை. பலதரப்பட்ட பாசனங்களுக்கும் குடிநீர் திட்டங்களுக்கும் செல்லுகின்றது. ஒரு விவசாயினுடைய நிலத்தில்தான் போய் இது முடிகின்றது. இந்த திட்டம் ஒரு வித்தியாசமான திட்டம். மொத்த பாசன பரப்பளவு 2,07,000 ஏக்கர். ஒரே நேரத்தில் 2,07,000 ஏக்கருக்கு நீர் விட முடியாது. இரண்டாக பிரித்து ஒற்றைப்படை இரட்டைப்படை என பிரித்து நீர் விடுகின்றார்கள். 1, 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்களுக்கு தண்ணீர் விடுகின்ற பொழுது இரட்டைப்படை எண்களுக்கு தண்ணீர் விடுவதில்லை. 2, 4, 6, 8 விடுவதில்லை. ஆக பக்கத்தில் தண்ணி பாயறதுனால, அருகருகே பாயறதுனால இந்த மற்ற பாசனங்களுக்கு நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுது. அதனால் வந்து நேரடி பாசனம் 1,03,500 ஏக்கர், மறைமுக பாசனம் 1,03,500 ஏக்கர். இப்படிப்பட்ட திட்டத்தை இந்த காவிரி நடுவர் மன்றம் வெகுவாக பாராட்டியிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைமை கால்வாய்ங்கிறது ஒரு கான்டூர் கெனால், ஒரு சமமட்ட கால்வாய். எங்கே இறக்கம் கிடையாது. வலது பக்கம் மேடு, இடது பக்கம் இறக்கம். ஆகவே இடது பக்கம்தான் அத்தனை மதகுகளும் இருக்குது. வலது பக்கம் பாசனமே இல்லை. வலது பக்கத்தில் தடை செய்யப்பட்ட தூரத்துக்கு அப்பால் கிணறுகளை வெட்டி அங்கிருந்து தண்ணி எடுத்து குடிநீருக்கு பாசன நீருக்கு பயன்படுத்துகிறாங்க. இங்கிருந்து வடியக்கூடிய நீர் 34 குடிநீர் பாசனங்களுக்கு, 34 உரம்பு நீர் பாசனங்களுக்கு பாசன நீராக பயன்படுது. மேல் பகுதியில் வடியக்கூடிய உபரி நீர் கொடிவேரி பாசனத்துக்கு பாசன நீராக பயன்படுது. கீழ்ப்பகுதியில் வடியக்கூடிய நீர் காளிங்கராயனுக்கு பாசன நீராக பயன்படுது. அங்கிருந்து வடியக்கூடிய உபரி நீர் காவிரியில் கலந்து ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் பல குடிநீர் திட்டங்களுக்கு குடிநீராக பயன்படுது. அங்கிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நீர் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பாசன நீராக பயன்பட்டு அதில் ஒரு பகுதி வீராணம் ஏரிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கும் குடிநீராக செல்கின்றது. விடக்கூடிய நீர் எங்கும் வீணாவதில்லை. பலதரப்பட்ட பாசனங்களுக்கு பயன்படுகின்றது. இந்த கால்வாய் ஒரு கான்டூர் கால்வாய்னு சொன்னேன், சமமட்ட கால்வாய். அதனால் இறக்கம் கிடையாது. இதில் கரவு இல்லாதனால, இறக்கம் இல்லாதனால வேகமாக தண்ணி போகாது. தண்ணி நடக்கும். அந்த 124 மைல் நீளத்துக்கு தண்ணீர் நடக்கும். இன்றைக்கி வந்து பவானிசாகரில் தண்ணி திறந்தால் கடக்கோடி 124வது மைலுக்கு 7வது நாள் தான் போய் சேரும். 1 மணி நேரத்துக்கு 1 மைல் தான் போகும். அது மண் கால்வாயாக இருந்தால் 1 மைல் போகும். காங்கிரீட் கால்வாயாக மாற்றப்பட்டாலும் 1 மைல் தான் போகும். ஏன்னா நீர் நடக்கும், நீர் ஓடாது. இது ஒரு சமமட்ட கால்வாய். இதில் வந்து பல பேருக்கு எங்களில் புரிதல் இல்லை. இன்றைக்கி வந்து தண்ணி திறந்ததுன்னா மண் கால்வாயாக இருக்கிறதுனால கடக்கோடிக்கு போகிறக்கு 7 நாள் ஆகுது. இதை காங்கிரீட் கால்வாயாக மாற்றிட்டால் இன்றைக்கி காலையில் திறந்தால் நாளைக்கு காலையில் 124வது மைல் மங்களப்பட்டிக்கு தண்ணி போயிடும் அப்படின்னு எங்களில் பலர் வந்து தவறான கருத்து கொண்டு இருக்கிறோம். போகவே போகாது. அப்போ 7 நாள் 6 நாள் ஆகும். ஆக இது சமமட்ட கால்வாயாக இருக்கிறதுனால நீர் நடக்குமே வழிய ஓடாது. இதை வந்து காங்கிரீட் கால்வாயாக மாற்றணும்னு சொல்லி 1,250 கோடி ஒதுக்குனாங்க. அப்போது ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர் 2013 திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க செயல்பட்டாங்க. எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்டது. மீண்டும் 2020 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதுவும் முடியிருக்கப்பட்டது. 2021 ஆட்சி மாற்றம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து காங்கிரீட்டை வந்து கால்வாய் நாங்கள் அமைக்க மாட்டோம், இயற்கை சூழலை கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்போ கடந்த 24ஆம் தேதி பெருந்திரையில் ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டில் குறைஞ்சது 20,000 பேராவது விவசாயிகள் கூடியிருப்பாங்க. ஆக இது காங்கிரீட் கால்வாயாக மாற்றப்பட்டால் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட பாதிப்புகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும்.
இயற்கை சூழல் கெடும், லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்படும். ஏற்கனவே பரம்பிக்குள ஆழியார் திட்டத்தில், முல்லை பெரியார் திட்டத்தில் இந்த காங்கிரீட் கால்வாய் திட்டம் ஒரு முழுமையான தோல்வியை தழுவி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது காங்கிரீட் கால்வாயாக மாற்றுவதால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை, பணம்தான் விரயமாகும். அது பார்த்திங்கன்னா இந்த பணம் எங்கிருந்து பெறப்பட்டது? உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்டது. கடனாக வாங்கியிருக்கிறோம். கடனை வாங்கி எதை செய்யாத, கையில் இருந்தால் மட்டும் செய்யுன்னு வள்ளுவர் சொல்கிறார். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை. ஒரு இடத்துல யானைப்போர் நடக்குது, அதை தெளிவாக பார்க்கணும்னா பக்கத்தில் ஒரு சிறு குன்று இருந்தும் அந்த குன்று மேலே ஏறினா யானையாக எப்படி வருதும், அது யானையினுடைய அந்த தந்தங்களால் எப்படி வீரர்களை குத்தி கொல்லுது, வீரர்கள் எதிர்கொண்டு வேல் கொண்டு எப்படி தாக்குறாங்க, யானை வீழ்த்துறாங்க, இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும்னா பக்கத்தில் ஒரு குன்று இருந்து குன்று மேலே ஏறி நின்று பார்த்தா தெளிவாக தெரியும். அந்த மாதிரி கையில் காசு பணம் இருக்கும்போது எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும், எந்த ஒரு வணிகத்தை செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. கடன் வாங்கி எதை செய்யாதுங்கிறாரு. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லி பழமொழியே இருக்குது. இன்றைக்கி இலங்கை படுற துன்பத்துக்கு காரணம் கடனும் ஒரு காரணம். கடனை வாங்கிய இந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்க. ஆங்கிலேயன்கிறோம், அவனை கொள்ளக்காரனுங்கிறோம். ஆனால் ஆங்கிலேயன் 1947 நாட்டுட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு ரூபா கூட நாட்டுக்கு கடன் கிடையாது. கணிசமான கையிருப்பை வச்சுட்டு தான் போனேன். அன்றைக்கி ஒரு அமெரிக்க டாலர் ஒரு ரூபா. அன்றைக்கி ஜிடிபியில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு 65%, இன்றைக்கி வெறும் 15%. அதனால் நீங்கள் கடனை வாங்கி செய்யாதீங்க. அப்படியே கடனை வாங்கிட்டோம், இதுக்கு வீணாக வட்டி கட்டிகிட்ருக்குறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில் வாங்கிட்டாங்க, இப்போ வட்டி கட்டுறோங்கிறாங்க. இதை வந்து பயனுள்ள பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்துக்கு நீங்கள் செலவு செய்யுங்க. கேரள அரசோட பக்குவமாக பேசி கேரளாவுக்கு மின்சாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீருங்கிற அடிப்படையில் அந்த நீலகிரியில் பயன்பாடு இல்லாமல் அந்த கேரளாவில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய அந்த 14 TMC-யை இந்த பற திருப்புனா அது வந்து பார்த்திங்கன்னா கோவை திருப்பூர் குடிநீர் திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த கீழ்பவானி பாசனத்தில் பவானி பாசனங்களில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை வந்து ஈடு செய்யலாம். அதே மாதிரி வந்து இந்த அத்திக்காடு பவனா திட்டத்துக்கு 2 TMC தேவை, அதுக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து சென்னை குடிநீர் வரல கொண்டுக்கிட்டு போகலாம், டெல்டா மாவட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆக இந்த தொகையை அதுக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கின்றோம்.